வணக்கம், நான் பத்மப்ரியா. ஸோ இன்றைக்கி வந்து விதை விதைப்பம் அமைப்பு சார்பாக வந்து முகப்பேர் ஈஸ்ட் கவர்மெண்ட் பாய்ஸ் ஹை ஸ்கூலில் வந்து நியூமரசி கான்க்ளேவ் 2022 வந்து நடந்துட்டுருக்கு. ஆட்டம் கான்செப்ட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனோட கைகோர்த்து விதை விதைப்பம் வந்து இந்த ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் வந்து அரசு பள்ளியில் வந்து மேற்கொண்டிருக்கோம். ஸோ இது எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். 3 மாதம் ட்ரைனிங் அப்புறம் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் இங்கே நடந்திருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் சயின்ஸ் பேஸ் பண்ணின ஒரு மேக்ஸ் எக்ஸிபிஷனை வந்து இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ விதை விதைப்பம் அப்படின்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸ் பேஸ் பண்ண அமைப்பு. ஸோ இங்கே நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட். யூத்க்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து நாங்கள் இன்புட் பண்ணி அது மூலிமா வந்து க்ளீன் அண்ட் க்ரீன் ஆக்டிவிட்டி வந்து சொசைட்டிக்கு வீக்கெண்ட்ஸில் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதில் ஒரு பார்ட்டாக தான் வந்து இந்த நியூமரசி கான்க்ளேவ் 2022 வந்து இந்த அரசு பள்ளியில் வந்து இப்போ நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். எவ்வளோ மரக்கன்றுகள் விதை விதைப்போம் மூலியமாக வந்து கணக்கு நாங்கள் வச்சுக்கல, ஆனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 குறுங்காடுகள் வந்து பள்ளிகளில் செட் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 24 பள்ளிகள் வந்து முடிஞ்சிருச்சு. தமிழகம் முழுக்க நடந்துட்டுருக்கு. 25வது பள்ளி நோக்கி நாங்கள் நகர்ந்துட்டுருக்கோம். ஸோ விதை விதைப்போம் என் ஆட்டம்ஸ் சேர்ந்து இந்த நியூமரசி அப்படிங்கிற இந்த எண் சார்ந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்த அறிவை வந்து அரசு பள்ளிகளில் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்கான பைலட் ஸ்கில் ப்ராஜெக்டாக இப்போ முடிஞ்சிருக்கு. இதை முடிச்சதுக்கப்புறம் இதை பற்றின பேஸ் வந்து நாங்கள் அரசு கிட்ட சப்மிட் பண்ணலான் இருக்கோம். அண்ட் இதை தொடர்ந்து மற்ற அரசு பள்ளிகளுக்கும் இது எடுத்துகிட்டு போகிற ஐடியா இருக்கு. ரெண்டுத்துக்குமே எடுத்துகிட்டு போகிற ஐடியா இருக்கு. பள்ளி மாணவர்களோட ஸோ அரசு பள்ளின்னு இருக்கும்போது இங்கே எக்ஸிபிஷன் வந்து பெருசாக வந்து இந்த பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கப்படலை. ஏன்னா அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு வந்து அகாடமிக் தாண்டி பெருசாக இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் போகும்போது அவங்க புக்ஸ் அல்லாத மற்ற இடத்துல ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து கற்றுக்கிட்டு அவங்களே வந்து ஒரு ப்ராஜெக்டை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வருது. தானே ஏதோ வந்து பெருசாக கண்டுபிடிச்சி அதை ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்கக்கிட்ட இருக்குது. அதுதான் நாங்கள் இந்த நியூமரசி கான்க்ளேவ் 2022லேருந்து வெளிக்கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து 6th to 9th இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க.